இன்றைய செய்திகள். குறைந்தபட்ச புதிய சம்பளம் 1500 ரிங்கேட் மே மாதம் முதல் அமல்படுத்தப்படும். பிரதமர் டத்தோசிறு இஸ்மாயில் சப்ரியாக்கூப் அறிவிப்பு. குறைந்தபட்ச புதிய சம்பளமான 1500 ரிங்கெட்டை நாட்டில் மே மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என நாட்டின் பிரதமர் டத்தோசிறு இஸ்மாயில் சப்ரியாக்கூப் அறிவித்தார். இந்த குறைந்தபட்ச சம்பள நடைமுறைக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்ததாக அவர் மேலும் கூறினார். நாட்டின் விலைவாசி உயர்வு கண்டுள்ளது. இதனால் B40 தரப்பினர் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சுமையை குறைக்கும் நோக்கமாக குறைந்தபட்ச சம்பளம் 1500 ரிங்கிட் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் டத்தோசிறு இஸ்மாயில் சப்ரியாக்கூப் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். 15வது பொது தேர்தலுக்கு அவசரம் காட்ட தேவையில்லை, சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தகவல். 15வது பொது தேர்தலுக்கு அவசரம் காட்ட தேவையில்லை என நாட்டின் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறினார். நாட்டின் பொது சுகாதாரத்தின் நிலையை கருத்தில் கொண்டு 15வது பொது தேர்தலை நடத்த தற்போது தேவையில்லை என அமைச்சர் விவரித்தார். இந்நிலையில் 15வது பொது தேர்தலுக்கு வழிவிட வேண்டும் என அம்னோ பொது பேரவையில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் சுகாதார அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். அம்னோ தேசிய முன்னணி 15வது பொது தேர்தலில் தனித்து களம் காண வேண்டும். எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் அம்னோ தேசிய முன்னணி தனித்து களம் காண வேண்டும் என பேரா மாநில பேராளர் பிரதிநிதி செனட்டர் டத்தோ டாக்டர் அசார் அகமத் கூறினார். தேசிய முன்னணியும் அம்னோவும் தனித்தே அதிகாரம் செலுத்தும் அரசியல் கூட்டணியாகவும் கட்சியாகவும் திகழ வேண்டும். எந்த ஒரு கட்சியும் ஆதிக்கம் செலுத்தாததால் தேசிய முன்னணி மலேசிய தேசிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என அவர் தெரிவித்தார். நடைபெறவிருக்கும் 15வது பொது தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல் ஆகும். இந்த தேர்தலில் தேசிய முன்னணியும் அம்னோவும் தங்களின் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என அம்னோ பொது பேரவையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 70 விழுக்காட்டு புதுமுகங்களுடன் அம்னோ 15வது பொது தேர்தலை சந்திக்க உள்ளது. டத்தோசிறு அகமத் ஜைத் ஹமிடி தகவல். அம்னோவில் 70 விழுக்காட்டு புதுமுகங்களுடன் 15வது பொது தேர்தலை சந்திக்கும். இந்த விவகாரமானது அம்னோ கட்சியின் 5 முதன்மை தலைவர்களிடம் விவாதிக்கப்பட்டுவிட்டதாக அம்னோவின் தலைவர் டத்தோசிறு அகமத் ஜைத் ஹமிடி கூறினார். அம்னோவில் இளைஞர், மகளிர், புத்ரி ஆகிய பிரிவினருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என அவர் உறுதியளித்த வேளையில் அம்னோவின் உயர்மட்டத்தில் இல்லாத தலைவர்களும் பொது தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியும் என பாகண்டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். அம்னோ மீண்டும் ஒரு வலுவான மத்திய அரசாங்கத்தை அமைக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என அவர் பேராளர்களை கேட்டுக் கொண்டார். தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு தொடர்ந்து கிராகன் கட்சி ஆதரவு அளித்து வருகிறது. தேசிய கூட்டணியின் தலைவராக நீடிக்க தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு கிராகன் கட்சி முழு ஆதரவையும் வழங்குவதாக கிராகன் கட்சியின் தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் லாவ் கூறினார். கிராகன் கட்சி தோல்வியால் துவண்டு போகவில்லை. மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதுடன் எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் வலுவுடன் செயல்படும் என அவர் மேலும் சொன்னார். ஜஹூர் மாநில தேர்தலில் பெரிதாக வெற்றி பெறவில்லை என்றாலும் 15வது பொது தேர்தலில் தேசிய கூட்டணி மாபெரும் சக்தியாக உருமாறும் என அவர் தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.